நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு நாளும் மகா பெரியவருடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்கள், அவர் பேசிய பேச்சுக்கள், அதில் தெரித்து விழுந்த அற்புதமான கருத்துக்கள், நம்மை சிலிர்க்க செய்த பலருடைய அனுபவங்கள் என்று இந்த காலை பொழுது பெரியவரை எண்ணுகின்ற, பெரியவர் பால் குருபக்தியை ஏற்படுத்துகின்ற ஒரு அற்புத பொழுதாக திகழ்ந்து வருகிறது. ஆண்டை கடந்து, ஒரு ஆண்டு கடந்து அதற்கும் மேலான அடுத்த ஆண்டில் இந்த நிகழ்வு ஒரு பெரிய இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பெரியவர் இந்த மண்ணிலே 100 ஆண்டுகள் வாழ்ந்தார். பொதுவாக ஒரு மனிதன் பெரியவர்களிடம் ஆசி பெற முயலும் பொழுது அந்த பெரியவர்கள் வந்து 100 ஆண்டு வாழ்க என்று வாழ்த்துவார்கள். அப்படிப்பட்ட வாழ்த்து எல்லோருக்கும் பலித்து விடுகிறதில்லை. பலிக்கிறது என்று சொன்னால் அது சிலருக்குத்தான். அந்த சிலரில் ஒருவர் பெரியவர். 100 ஆண்டு இந்த மண்ணிலே வாழ்ந்தார். தன்னுடைய 13வது வயதிலே அவர் சன்னியாசத்திற்கு வந்தார். 87 ஆண்டுகாலம் அவர் ஒரு சன்னியாசியாக இந்த மண்ணிலே நம்மிடையே நடமாடி திரிந்தார். இப்பொழுதும் அவருடைய நடமாட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்மை போல் ஒரு ஸ்தூல உடம்போடு இல்லை. சன்னியாசிகளுடைய தேகம் ஸ்தூலம் கடந்து சூட்சமத்துக்கு மாறிவிடும். சூட்சமத்திலே இருந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய அருட்கடமையை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இது குறித்து ஒரு கருத்து உண்டு. ராகவேந்திர சுவாமி மந்திராலயத்திலே கோவில் கொண்டிருக்கிறார். அவரும் இதே போல் ஒரு மடாதிபதியாக ஒரு பெரிய கடமையை ஆற்றியவர். அவருடைய காலம் நிறைவேறுகின்ற தருணத்திலே அவர் ஒரு அற்புதமான கருத்தை சொல்லிவிட்டு போயிருக்கிறார். என்னுடைய பூத உடல் இல்லையே, உங்கள் எதிரில் நான் நடமாடி தெரியவில்லையே என்று யாரும் கவலை கொள்ள தேவையில்லை. யாராக இருந்தாலும் இந்த மண்ணில் பிறந்தவர்கள் இந்த உடம்போடு வாழ்வதற்கு ஒரு கட்டுப்பாடு உள்ளது. அந்த கட்டுப்பாட்டை யாரும் மீற முடியாது. மீறியதாக ஒரே ஒரு உதாரணம் கூட இந்த உலகத்தில் கிடையாது. ஏனென்று சொன்னால், இந்த உலகம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று. மாற்றம் ஒன்றுதான் இந்த உலகத்தில் மாறாதது. அந்த வகையில் ஈ எறும்பிலே இருந்து யாராக இருந்தாலும் இந்த மண்ணில் பிறக்கின்றவை மாறித்தான் தீர வேண்டும். மாற்றம் அடைந்தாலே அது ஒரு முடிவை காண இயலும். ஒன்று முடிந்தால்தான் இன்னொன்று புதியதாக வரவும் இயலும். ஒரு பக்கம் புதியது தோன்றுவதும் இன்னொரு பக்கம் பழையது கழிவதும் என்று ஒரு இரட்டை செயல்பாட்டை உடையதுதான் இந்த உலகம். இந்த உலக இயற்கை நியதிக்கு கட்டுப்பட்டவர்கள்தான் நாங்களும். அந்த வகையிலே என் போன்றவர்கள் இந்த மண்ணிலே இந்த பூத உடலை நீர்த்துவிட்டாலும் கூட மீண்டும் பிறவாத ஒரு நிலைக்குத்தான் நாங்கள் எல்லோருமே தவம் செய்திருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால், இந்த உலகில் தோன்றிய எந்த ஒரு உயிரும் அதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் மீண்டும் பிறவாமல் இருப்பது தான். திரும்ப திரும்ப பிறப்பதும், பார்த்த காட்சிகளையே பார்ப்பதும், பேசிய பேச்சையே பேசுவதும், உண்ட உணவையே உண்பதும் என்பது அலுத்து போகின்ற ஒரு வாழ்க்கை. அதனால் வாழ்க்கை, மானுட வாழ்க்கை என்பது ஒரு முறை. அந்த ஒரு முறை என்பது அவன் முக்தி பெறுவதற்காக அளிக்கப்பட்டிருக்கின்ற வாய்ப்பு. மற்ற உயிர்களுக்கு அது கூட கிடையாது. அதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கடைத்தேறிவிட வேண்டும். அப்படி கடைத்தேற வேண்டும் என்று சொல்லுகின்ற நாங்களே பாவம் செய்து திரும்ப திரும்ப பிறந்தோம் என்று சொன்னால் அதில் பொருள் இல்லை. ஆகையினாலே இந்த பூத உடலை விட்டுவிட்டு விலகிவிட்ட நிலையிலே என் போன்ற ஞானிகளுடைய ஆத்மா இறைவன் திருவடி நிழலை அடைந்து விட்டாலும் கூட ஒரு அம்சம், இந்த உடம்பின் ஒரு அம்சம் இருந்து கொண்டு, சமாதியில் இருந்து கொண்டு, பிருந்தாவனத்தில் இருந்து கொண்டு அது தொடர்ந்து வருகின்ற, தன்னை நாடி வருகின்ற பக்தர்களுக்கு கடமையை ஆற்றும், அவர்களுக்கு நல்ல வழியை காட்டும். இப்படி 360 ஆண்டுகள் அந்த ஆத்மா இருக்கிறதே,
அது நல்வழியை எல்லோருக்கும் காட்டிக்கொண்டு சூட்சமத்தோடு இருக்கும் என்று ஒரு கருத்து உலவிக் கொண்டிருக்கிறது. அந்த கருத்தின் அடிப்படையில் பார்த்தால் நம்முடைய பெரியவர் அவர்கள் பூத உடல் எடுத்து 25 ஆண்டுகள், பூத உடலை நீர்த்து 25 ஆண்டுகள் ஆகிறது. சொல்லப்போனால் நான் அடிக்கடி சொல்லுவதைப் போல அவர் வாழ்ந்தபோது சிந்திக்கப்பட்டதை விட இப்பொழுதுதான் அவர் மிக அதிகம் சிந்திக்கப்படுகிறார், இப்பொழுதுதான் அவர் அதிகம் நேசிக்கப்படுகிறார், இப்பொழுதுதான் அவருடைய கருத்துக்களை பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு வேட்கை பலருக்கு ஏற்படுவதை நான் பார்க்கிறேன். காரணம் என்ன என்று சொன்னால், அந்த கருத்தில் இருக்கக்கூடிய சத்தியம், அந்த கருத்தில் இருக்கக்கூடிய உண்மை, அது எல்லோரையும் கட்டி போட்டு விடுகிறது. கடவுள் இல்லை என்கின்ற கருத்து சொல்லுகின்றவர்கள், முரண்பட்ட நிலைப்பாடுகளை உடையவர்கள் கூட மகா பெரியவர் விஷயத்திலே அவர் சொல்லியிருக்கக்கூடிய அறக்கருத்துக்கள், அடுத்து அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் மேல் அவர்களுக்கு யாதொரு சந்தேகமும் கிடையாது. பல கருத்துக்களை அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெரியவருடைய வாழ்க்கையில் அந்த 87 ஆண்டுகால சன்னியாச வாழ்க்கையில் தினந்தோறும் எவ்வளவோ சம்பவங்கள், அந்த சம்பவங்களை எல்லாம் எண்ணுவதற்கு வழி இல்லை. இருந்தாலும் அந்த சம்பவத்திற்கு ஆட்பட்டவர்கள், அந்த சம்பவங்கள் யாருக்கெல்லாம் ஏற்பட்டதோ அவர்கள் நெகிழ்ந்து போய் அந்த சம்பவங்களை பிறரிடம் சொல்ல போகத்தான் இந்த நிகழ்ச்சியில் என்னாலே அவைகளையெல்லாம் சொல்ல முடிகிறது. அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் புத்தகங்களாக வெளிவந்திருக்கிறது, பலர் மேடையில் பேசியிருக்கிறார்கள். அவர் பேசிய பேச்சுக்களையே ரா கணபதி என்பவர் தொகுத்து தெய்வத்தின் குரல் என்று புத்தகமாக போட்டிருக்கிறார். மற்றும் பெரியவரோடு நெருக்கமாக இருந்த பலரும் தங்களுக்கும் பெரியவருக்கும் நேரிட்ட அனுபவங்களை எல்லாம் தொகுத்து புத்தகமாக போட்டிருக்கின்றார்கள். மகா பெரியவரை தொட்டு நாம் வாசித்து தெரிந்து கொள்வதற்கு கிட்டத்தட்ட 100 கணக்கான புத்தகங்கள் இருக்கின்றன. ஆக அந்த புத்தகங்களிலே இருந்து எடுத்து தொகுத்து இந்த நிகழ்ச்சியிலே ஒரு 10 நிமிட கால அளவிற்கு நான் சுருக்கமாக பல விஷயங்களை கூறிக்கொண்டு வருகிறேன். அந்த வகையில் இன்றைக்கு நான் வந்து ஒரு ரசமான ஒரு அனுபவம், பெரியவர் எப்பொழுதுமே வரிசையில் நின்று வணங்கிவிட்டு பிரசாதம் பெறுகின்ற அன்பர்களுக்கு பிரசாதம் தருவது வழக்கம். அப்படி பிரசாதம் தரும்பொழுது அருகில் என்ன இருக்கிறதோ, நிறைய இப்போ அன்பர்கள் அவரை பார்க்க வரும்பொழுது பூ, பழம், திராட்சை, முந்திரி பருப்பு, கல்கண்டு என்று எடுத்துக்கொண்டு வருவார்கள். அவைகளெல்லாம் கொண்டு வந்து வைப்பார்கள். அதை அவர் எடுத்து எல்லாத்தையும் அவர் வந்து வருகின்றவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பிரசாதத்தை தன் கைப்பட எடுத்து கொடுப்பார். அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக வாங்கி கொண்டு வீட்டுக்கு சென்று எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்வார்கள். ஒரு தடவை என்ன அப்படின்னா, 2 நண்பர்கள் வருகிறார்கள். ஒருவர் பெயர் குரு, இன்னொருவருடைய பெயர் சிவா. இதில் 2 பேரில் இந்த குரு என்பவருக்கு 2 திராட்சை பழங்களை கொடுக்கிறார். பக்கத்தில் வருகிற சிவாவுக்கு 1 கொத்தை அப்படியே எடுத்து தூக்கி கையில் கொடுக்குறார். அது என்ன, இவருக்கு மட்டும் 2, அவருக்கு மட்டும் 20 கிட்டத்தட்ட 1 கொத்து. எதனால், பார்க்கின்றவர்களுக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. பாரபட்சமாக பெரியவர் நடந்து கொண்டாரா, இல்லை அதற்கு பின்னாலே நுட்பமாக நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு சங்கதி இருக்கிறது. என்ன, நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.